நாடு ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கும் சமயத்தில் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி வருவதால் உலக மக்களையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று, அது பரவாமல் தடுக்கவும் தொற்று கொண்டவர்களை குணப்படுத்தவும் அரசு மேற்கொண்டுள்ள நிகழ்ச்சிகளையே பிரதானமாக கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ள தீவிர முயற்சிகள், மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் ஆகியவையும் விரிவாக பெறப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் பதவியேற்றது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு. நிர்பயா வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு நிறைவேற்றம். இன்னும் பல செய்திகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி, தொடர்ந்து பாருங்கள். கோவிட் 19 தொற்று பாதிப்பு தொடங்கி 100 உயிர்களை பலி கொண்ட பின் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தியதிலும் தொற்று மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தியதிலும் சாதனை படைத்ததாக கருதப்படுவது சீனாதான். கடுமையான அரசு அதிகாரம் பயன்படுத்தப்படும் கம்யூனிஸ்ட் நாட்டில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனையை அரசு அதிகாரத்தை பிரயோகிக்காமல் மக்கள் ஒத்துழைப்பின் மூலமாகவே நிறைவேற்ற முடியும் என்று உலகிற்கு நிரூபித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் 19 தொற்று உச்சகட்டத்தில் இருந்தபோது பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை இதனை தெள்ளத் தெளிவாக்கியது. மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று வேண்டுகோளாகவே அவரது உரை அமைந்ததே அன்றி அதிகார தோரணை எதுவும் அதில் தென்படவில்லை. உலகத் தொற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸை எதிர்கொள்ள இந்திய மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இதற்காக உங்கள் நேரத்தை தான் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். 22ஆம் தேதி சுய ஊரடங்கு உத்தரவை நீங்களே பின்பற்றி காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வீட்டுக்குள் முடங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனதா கர்ஃபியூ, ஜனதா கர்ஃபியூ யானி ஜனதா கே லியே ஜனதா துவாரா खुद पर लगाया गया कर्फ्यू। इस रविवार यानी 2 दिन के बाद 22 मार्च रविवार को सुबह 7 बजे से रात 9 बजे तक सभी देशवासियों को जनता कर्फ्यू का पालन करना है। इस जनता कर्फ्यू के दरमियान कोई भी नागरिक घरों से बाहर न निकले, न सड़क पे जाए, न मोहल्ले में या सोसाइटी में इकट्ठे हो, अपने घरों में ही रहे। हां, जो आवश्यक सेवाओं से जुड़े हुए हैं उनको तो जाना ही पड़ेगा, क्योंकि तो उनका बहुत बड़ा दायित्व तो होता है। लेकिन एक नागरिक के नाते न हम जाए और हम देखने के लिए भी न जाए। साथियों, 22 मार्च को हमारा यह प्रयास, हमारे आत्मसंयम, देश हित में कर्तव्य पालन के संकल्प का एक मजबूत प्रतीक होगा। 22 मार्च को जनता कर्फ्यू की सफलता, इसके अनुभव हमें आने वाली चुनौतियों के लिए भी तैयार करेंगे। मैं देश की सभी राज्य सरकारों से भी आग्रह करूंगा कि वो जनता कर्फ्यू का पालन कराने का नेतृत्व करें। ஒரு வகையில் வேண்டுகோளாகவும் மறுபுறம் ஆலோசனையாகவும் அந்த உரை அமைந்தது. கொரோனாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே உலகத் தலைவர்கள் உட்பட பலரும் உபதேசித்து வரும் சூழ்நிலையில், இந்த தொற்றுக்கு எதிராக போராடி வரும் சுகாதாரத்துறை ஊழியர்களை மனதில் நினைத்து 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயை ஒழிக்க பாடுபடுவோருக்காக கைகளை ஒலி எழுப்பி கைத்தட்டி ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
बावजूद इसके ये अपना कर्तव्य भी निभा रहे हैं, हर किसी की सेवा करने का प्रयास कर रहे हैं। ये अपने आप में राष्ट्र रक्षक की तरह कोरोना महामारी और हमारे बीच में एक शक्ति बनकर के खड़े हैं। देश ऐसे सब छोटे बड़े व्यक्तियों का, संगठनों का कर्तव्य है। मैं चाहता हूं कि 22 मार्च रविवार के दिन हम ऐसे सभी लोगों को धन्यवाद अर्पित करें, और धन्यवाद अर्पित करने का तरीका भी देश के एक एक व्यक्ति को जोड़ सकता है। रविवार को यानी जनता कर्फ्यू के दिन शाम को ठीक 5 बजे हम अपने घर के दरवाजे पर खड़े होकर या बालकनी में या खिड़कियों के सामने खड़े होकर 5 मिनट तक, रविवार को शाम को 5 बजे 5 मिनट तक ऐसे लोगों का आभार व्यक्त करें। और आभार कैसे व्यक्त करेंगे? ताली बजा करके, थाली बजा करके, घंटी बजा करके हम उनके प्रति अपनी कृतज्ञता व्यक्त करें, उनका हौसला बढ़ाएं, उनको सैल्यूट करें। पूरे देश के स्थानीय प्रशासन से भी मेरा आग्रह है कि 22 मार्च को 5 बजे सायरन की आवाज से इसकी सूचना लोगों तक पहुंचाए। सेवा परमो धर्म के हमारे संस्कार। मक्कल தங்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கான காரணத்தையும் அவர் தெளிவுபடுத்தினார். அடுத்த 15 நாட்கள் கொரோனாவை முறியடிப்பதற்கான முக்கியமான காலகட்டம் என்பதே அவர் கூறிய காரணமாகும். இந்த வைரஸ் தொற்று எவ்வளவு பயங்கரமானது என்பதையும் அவர் விளக்கினார். உலகம் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய ஆபத்து இது. வளர்ந்த நாடுகளே இந்த தொற்று அச்சுறுத்தலை முறியடிக்க முடியாமல் தவிக்கும் போது 130 கோடி மக்களை கொண்ட இந்தியாவில் இந்நோயை கட்டுப்படுத்துவது என்பது மக்கள் ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் சாத்தியம் என்றார். இந்த தொற்று பரவாமல் கட்டுப்படுத்த அனைத்து மத தலைவர்களும் தங்களை பின்பற்றுவோரிடம் எடுத்துரைத்து பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்திய மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொரோனா ஒழிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் மருத்துவர்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தினக்கூலி தொழிலாளர்கள், தொழில் நிறுவன ஊழியர்கள் முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்த்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது என்று பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்தார். நம்பிக்கையோடு இந்த இயற்கை தாக்குதலை நாம் எதிர்கொண்டு இனிவரும் பண்டிகை நாட்கள் வரை பொறுமையும் அமைதியும் காத்து கொரோனாவை முறியடிப்போம் என்றும் கூறியது அச்சத்தில் உறைந்து கிடக்கும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்தது. இந்த தொற்று காரணமாக தொழில்கள் முடங்கி பொருளாதாரம் சந்திக்கும் பின்னடைவை சரி செய்து மீட்பதற்கான வழியையும் பிரதமர் உரையில் தெரிவித்தார். இதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பொருளாதார மீட்பு முறைப்பு குழு ஒன்று அமைக்கப்படும். கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு நிவாரணம் அளிக்கும் சிறப்பு திட்டத்தை அந்த குழு அறிவிக்கும் என்றும் பிரதமர் கூறியது அரசின் எதிர்கால திட்டத்தை முன்னதாகவே அறிவிப்பதாக அமைந்தது. நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடல் நடத்தி கோவிட்19 கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பேசிய பிரதமர் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் பணியில் நாம் நெருக்கடியான கட்டத்தில் உள்ள போதிலும் யாரும் பீதியடைய தேவையில்லை,
இந்த விவகாரத்தில் தொடர் கண்காணிப்பு அவசியம் என்றார். இந்த வைரஸை கட்டுப்படுத்தும் பணியில் அடுத்த 4 வாரங்களில் பெருமளவிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய அவர், பொதுமக்கள் பெருமளவு கூட்டம் சேராமல் தவிர்ப்பது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டியதுடன் இந்த நடவடிக்கையை மாநில முதலமைச்சர்கள் முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டிய பிரதமர் முதலமைச்சர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதோடு யோசனைகள் தெரிவித்ததற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கையை போதுமான அளவுக்கு உறுதி செய்வதோடு சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேவையற்ற விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் கள்ளச்சந்தையை ஒடுக்கவும் முதலமைச்சர்கள் அந்தந்த மாநில வர்த்தக அமைப்புகளுடன் ஆலோசனைகள் நடத்த வேண்டும் எனவும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த விவகாரத்தில் தேவைப்பட்டால் சட்ட நடைமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார சிறப்பு நடவடிக்கை குழு பொருளாதார சவால்களை திறமையாக கையாள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்று தத்தமது மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். பிரதமர் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரை மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்தார்கள். கோவிட் 19 தொற்று காரணமாக சீனா, இத்தாலி போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் நமது நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்திலேயே உள்ளது என்பது ஒரு ஆறுதலான செய்தி. இந்த தொற்று பாதிப்புக்குள்ளானோர் எண்ணிக்கையும் அச்சுறுத்தும் அளவில் இல்லை என்றாலும் இந்த தொற்று பரவாமல் தடுக்க மத்திய அரசும் தமிழக அரசும் இதர மாநில அரசுகளும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அனைத்து அரசு துறை அலுவலகங்களிலும் கொரோனாவை கண்டுபிடிக்க உதவும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகள் கட்டிடத்தின் நுழைவாயிலிலேயே பொருத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கைகளை சுத்தம் செய்யும் கிருமி நாசினிகளும் வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று நோய் எளிதில் பரவும் என்பதால் மத்திய அரசு அலுவலகங்களிலும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் மூலம் அலுவலகத்திற்கு வருவோர் அனைவரையும் பரிசோதித்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அரசு துறை அலுவலகங்களில் பார்வையாளர்களும் அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே அனுமதி பெற்ற பார்வையாளர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே அரசு அலுவலகங்களுக்குள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக கோவிட் 19 தொற்று சமுதாய அளவில் பரவவில்லை என்பதும் ஆறுதலான செய்தியாகும். இதனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் யார் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது என்றார். கோவிட் 19 அறிகுறிகள் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் பரிசோதனைக்கு உட்படலாம் என்றும் இவர்களுடன் தொடர்புடையவர்களை சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நோய் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்குத்தான் பரவுவதாகவும் சமுதாய அளவில் பரவவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். There is a very well defined protocol and scientific advice about who needs to be tested. And this is as per the advice of the scientific experts that you see someone like say somebody has symptoms, he has a travel history, then all the symptomatic cases, then all the contacts. And you know we have informed you earlier also we are doing a very detailed contact tracing. I can say with perfect and utmost confidence and authenticity that whatever tests we are doing on whom, they are with perfect scientific advice. So nobody in this house should have any doubt. சமுதாய அளவில் இந்நோய் பரவுகிறதா என்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நோய் குறித்து நம் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பதுடன்
பிற நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளையும் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். அமைச்சரின் இந்த கூற்றை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் உறுதிப்படுத்தியுள்ளது. சமுதாய அளவில் பரவுவதாக வரும் செய்திகளை அந்த கவுன்சிலின் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்தியாவில் இந்த தொற்று சமூக ரீதியாக மிகப்பெரிய அளவில் பரவவில்லை என அவர் கூறியுள்ளார். இந்த தொற்றின் இரண்டாம் நிலையிலேயே இந்தியா இருப்பதாகவும், பொதுவாக 500 பேரிடம் இரத்த மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டதில் அனைவருக்கும் கோவிட் தொற்று இல்லை என்பது தெரிய வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இது தவிர கோவிட் தொற்று இருக்கிறதா என்று கண்டறிவதற்கான சோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்படுவதாகவும், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 72 பரிசோதனை மையங்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இது தவிர விரைவாக சோதனை நடத்தும் வகையில் 2 அதிவிரைவு ஆய்வகங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அமைத்து வருவதாக அவர் கூறினார். இதில் தினம் 1400 பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் தொற்றை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் மேலும் குறைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக 6 அமர்வுகள் மட்டுமே வழக்குகளை விசாரித்து வந்தன. இந்நிலையில் மேலும் ஒரு அமர்வு குறைக்கப்பட்டு 5 அமர்வுகள் அவசர வழக்குகளை மட்டும் விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோவிட் தொற்று தமிழ்நாட்டை பெரிய அளவில் தாக்கவில்லை என்றாலும் அதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இந்த வாரத்தில் உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே ஒருவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில், சென்னையில் மேலும் ஒருவருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். தில்லியில் இருந்து சென்னை வந்த நபருக்கு நடத்தப்பட்ட சோதனையின் போது இது தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவோர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். கோவிட் பாதிப்பு இம்மாதம் 31 தேதிக்குள் சரியாகிவிடும் என்று எதிர்பார்ப்பதாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்டான்லி மருத்துவமனையில் கொரோனா ஆய்வு கூடம் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் புதிய செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளதாகவும், விழிப்புணர்வுக்காக குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கோவிட் அறிகுறிக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற காஞ்சிபுரம் பொறியாளர் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். முகக்கவசம், தெர்மல் ஸ்கேனர் போன்றவற்றை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மாவட்ட மருத்துவமனைகளை தாண்டி இரண்டாம் நிலை மருத்துவமனைகளிலும் தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து விமான நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் தீவிர பரிசோதனை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கோவிட் பரவாமல் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசுடன் இணைந்து ரயில்வே நிர்வாகம் எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் உட்பட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் என்னும் கருவி மூலமாக சோதனைக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர அண்டை மாநிலங்களில் இருந்து வருவோரின் மூலம் கோவிட் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகங்களும் இறங்கியுள்ளன. திருவள்ளூரில் மாவட்டத்தில் பொது இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மற்றும் சுங்கச்சாவடிகளில் பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதனை நடக்கிறது. இந்த பணிகளை ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் நேரில் ஆய்வு செய்தார். கோவிட் தொற்றை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும்
காய்கனி அங்காடிகளும் மூடப்படும் என்று வதந்தியை பெருநகர வளர்ச்சி குடும்ப உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன் மறுத்துள்ளார். அப்படியென்று எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் 18 நாட்களாக நீடித்த அரசியல் நெருக்கடி முடிவுக்கு வந்ததும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். அங்கு கமல்நாத் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி இந்த வாரத்தில் முடிவுக்கு வந்தது. முதலமைச்சர் கமல்நாத் தலைநகர் போபாலில் ஆளுநர் லால்ஜி டாண்டனை சந்தித்து தமது அரசின் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் மாற்று ஏற்பாடு செய்யும் வரை தற்காலிக முதலமைச்சராக நீடிக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டார். எனது 40 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் தூய்மையை பின்பற்றி இருக்கிறேன், ஜனநாயக நீதிகளை காப்பாற்றி இருக்கிறேன் என்றும், கடந்த 2 வாரங்களில் ஜனநாயக மாண்புகள் குலைக்கப்பட்டுள்ளன என்றும் செய்தியாளர்களிடம் கமல்நாத் கூறினார். ஆனால் ராஜினாமா கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. சட்டமன்றத்தை மறு தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் பிரஜாபதி ஒத்திவைத்தார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா அந்த கட்சியில் இருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்ததை அடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் 22 பேர் ராஜினாமா செய்தார்கள். இதன் காரணமாக 230 உறுப்பினர்களை கொண்ட மத்திய பிரதேச சட்டமன்றத்தில் ஆளும் காங்கிரசின் பலம் 92 குறைந்தது, பிஜேபியின் பலம் 104 அதிகரித்தது. எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் உதவியை அதிருப்தி எம்எல்ஏக்கள் நாடினார்கள். கமல்நாத் அரசு சட்டசபையில் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றம் சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு நிர்ணயித்த நாளுக்கு முந்தைய நாளில் கமல்நாத் ராஜினாமா செய்தார். இதன் காரணமாக ஆட்சி அமைக்கும் பலத்தை பிஜேபி பெற்றுள்ளதாக அதன் முக்கிய தலைவர் ஒருவர் கூறினார். பிஜேபி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தபோது சர்ச்சைக்குரிய பல தீர்ப்புகளை வழங்கிய ரஞ்சன் கோகோய் மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவித்து மாநிலங்களவை உறுப்பினராக ரஞ்சன் கோகோய் பதவியேற்றுக் கொண்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். அவரை மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மாநிலங்களவையில் வரவேற்றார். அவரது பதவியேற்பின் போது அவர் குடும்பத்தினர் நாடாளுமன்ற பார்வையாளர் பகுதிக்கு வந்திருந்தனர். ரஞ்சன் கோகோயின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வேறு சில எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு முழக்கமிட்டனர். இந்த செயல் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு நாகரிகமாக இருக்காது என்று அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். President of India, and we should not do anything in the house. Whatever views you have, you can say outside your views that you are at liberty. Please. 2018 அக்டோபர் 3 முதல் 2019 நவம்பர் 17 வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகோய் பணியாற்றிய போது ஓய்வு பெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ராமஜென்ம பூமி வழக்கில் அளித்த தீர்ப்பும், பாபர் மசூதி கட்டுவதற்கு உத்தரப்பிரதேச அரசு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும் என்று அவர் வழங்கிய தீர்ப்பும் சர்ச்சையை எழுப்பியது. இது தவிர சபரிமலை வழக்குகளை 7 நீதிபதிகள் கொண்ட பெரிய அமர்வுக்கு மாற்றியது, மோடி அரசுக்கு எதிரான 2 வழக்குகளில் ஊழல் ஏதும் இல்லை என்றும், ரஃபேல் போர் விமானம் மற்றும் டசால்ட் விமான நிறுவனம் வழக்குகளில் அளித்த தீர்ப்பும், இந்த வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு எச்சரிக்கை விடுத்ததும் பல கண்டன கணைகளை எழுப்பியது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் குடிபெயர்ந்து வந்தவர்களை அடையாளம் காண தேசிய குடிமக்கள் பதிவேடு தேவைதான் என்று அளித்த தீர்ப்புதான் அவருக்கு எதிராக மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. என்னதான் எதிர்பார்ப்புகள் சந்தித்த போதிலும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்பதற்கு இவை எதுவும் சட்டப்பூர்வ தடையாக இருக்கவில்லை. ஏழு ஆண்டுகளுக்கு முன் தலைநகர் தில்லியில் நடந்த பாலியல் வன்செயல் மற்றும் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதும் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். 2012 தில்லியில் நிகழ்ந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 குற்றவாளிகளும் தில்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் என்ற இந்த 4 பேரும் அதிகாலையில் தூக்கிலிடப்பட்டதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன.
தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் தள்ளுபடி செய்யப்பட்டு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் நான்கு பேரும் தூக்கிலிடப்பட்டனர். நிர்பயா வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவன் மட்டும் தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவுடன் திகார் சிறையின் வெளியே துணை ராணுவப்படையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். இந்தியாவில் கடந்த 30 ஆண்டுகளில் 16 தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் சுதந்திரத்திற்கு பின்னர் ஒரே நேரத்தில் 4 குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். நிர்பயா பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருப்பதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்வது மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டு பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் வரவேற்றுள்ளார்கள். மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய 6 காலி இடங்களுக்கான தேர்தலில் போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். 6 இடங்களுக்கு திமுக சார்பில் 3வரும், அதிமுகவினர் 2வரும், அதிமுக ஆதரவுடன் 1வரும் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டன. சுயேட்சைகளின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதன் காரணமாக திமுக சார்பில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அஇஅதிமுகவைச் சேர்ந்த மு தம்பிதுரை, KP முனுசாமி ஆகியோரும் அக்கட்சி கூட்டணியில் உள்ள தமாக தலைவர் GK வாசனும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீனிவாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த 6 பேரும் பதவியேற்றபின் மாநிலங்களவையில் திமுகவின் பலம் 7ஆக உயர்கிறது. அதே சமயம் 10 உறுப்பினர்களை கொண்டிருந்த அதிமுகவின் பலம் 8ஆக குறைகிறது. அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL ஊழியர்கள் 1,00,000 பேர் ஓய்வு பெற சம்மதித்து அரசும் இசைவு தெரிவித்துள்ளதால் BSNL நிறுவனம் தனியார் தொலைத்தொடர்பு துறையிடம் ஒப்படைக்கப்படுமோ என்ற சந்தேகம் இருந்து வந்தது. இந்த சந்தேகத்துக்கு தொலைத்தொடர்புத்துறையின் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மக்களவையில் திட்டவட்டமாக பதிலளித்தார். கேள்வி நேரத்தின்போது இதுபற்றிய பதிலை அளித்த அவர், BSNL நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்று ஆணித்தரமாக கூறினார். தன் விருப்ப ஓய்வு பெற விரும்பும் BSNL ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகை அரசு வகுத்த திட்டத்தின்படி வழங்கப்படும் என்று கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1,00,000 ஊழியர்கள் ஓய்வு பெற விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்த பணியாளர்களுக்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். 4ஆம் தலைமுறை அலைக்கற்றை சேவை குறித்து பேசிய அவர், விரைவில் இந்த சேவையை வழங்க மத்திய அமைச்சரவை உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.